ஹே டூரிடி வேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம வந்து சைனாவுக்கு முடி வெட்ட போகிறோம். முடி வெட்டி ரொம்ப நாள் ஆகுது. ஏன் அப்படின்னா மொட்டை வச்சுருந்தோம். ஸோ இப்போ தான் முடி வளர்ந்துருக்கு. தலைவரை வெளில எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல. ஸோ அதனால் நானே முடி வெட்டலாம். அது அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என் பையனுக்கு முடி வெட்டிருக்கேனான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஐம் கோன் ட்ரை இட் ஃபர்ஸ்ட். அவன் வேறு வந்து விஜய் ஸ்டைலில் வெட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கான். தெரில விஜய் ஸ்டைலில் வெட்ட போகிறேனா இல்லை எப்படி வெட்ட போகிறேன்னு தெரில. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சார் முடி எப்படி சார் வெட்டணும் உங்களுக்கு? பயமா இருக்குது அழகா வெட்டுங்க. விஜய் தலைவச்சு ஸ்டைல இல்ல தனுஷ் ஸ்டைல வெட்டுங்க. தனுஷ் ஸ்டைல் வா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல தான் நான் வெட்டுவேன். விஜய் தலைவலி சைடுல இல்ல தனுஷ் சைடுல எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தலையில மசாஜ் பண்ணுங்க. நான் ஸ்பாவா வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டைலு. என்ன ஸ்டைல் காட்டுங்க. ரைட், ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரிம்மர் தான் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சைட்லாம் முடி எடுக்க போகிறோம். கரெக்டாக வாரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் புடிச்சிருந்தா தான் இருக்கும். உன்னை நீ நான் சொல்ற மாதிரி நீ சாங்கினா நல்லா அழகா வரும்டா. வெல்கம் பேக். ஸோ தலைவருக்கு வந்து முடி வெட்டியாச்சு, பட் சூப்பராக வெட்டணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ தலைவரை கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. ஓகே பாப்பா, எவ்வளோ இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக வந்து ஃபினிஷிங்லாம் வந்து கரெக்டாக பண்ணல, பட் ரொம்ப முடி இருந்துச்சு. இப்போ நம்ம கடைக்கு கூப்பிட்டு போகிறதும் வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அதனால் நானே வந்து சும்மா வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு அப்படியே காட்டலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துருக்கோம் இதை வச்சு. அதை நீங்கள் அப்படியே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. சீரியஸாகவே முடி வெட்டுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு பார்பர்ஸ். நான் நிறைய வாட்டி வந்து முடி வெட்ட போயிட்டு என்ன நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். பட் அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக உட்காந்து பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும், அவ்வளோ அழகாக வந்து நம்மளை வந்து காட்ட முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு அசிங்கமாகவே சுற்றணும். ஸோ அதனால் பார்பர்ஸ்க்கு வந்து இந்த டைமில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒர்க்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் வந்து 100% கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க எல்லாமே கிரேட், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து சின்ன வயசுலாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு முடிவெட்ட காசு கொடுத்துருப்பாங்க. நான் போவேன், முடி வெட்டி வீட்டுக்கு வருவேன், திருப்பி எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போயிட்டு திட்டி திருப்பி ஃபுல்லாக இன்னொரு வாட்டி வெட்டி விட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா நான் போய் ஒரு ஸ்டைல் சொல்லுவேன், அந்த ஸ்டைலில் வெட்டிட்டு வந்துடுவேன், திருப்பி எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஸ்டைலில் என்னை வெட்டி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. பட் இப்போ கிட்ஸ் வந்து நம்மளே வந்து அவங்கள வந்து ஸ்டைலாகலாம் வெட்டி விடுவோம், கோடுலாம் போட்டு விடுவோம். நம்ம டைமில் வந்து அதுமாதிரிலாம் பண்ணல. பட் எனிவே, thank you so much for watching this video. I will see you in another video. Until then, bye from Sagar and Sai Teja. Please subscribe to our channel. Subscribe to our channel. Please, subscribe to our channel. Okay, thank you. Like it. Like it. Okay, thank you so much. Bye-bye. Take care.